வணக்கம் தமிழொலி நிகழ்ச்சி நூடாக இணைந்து கொண்டிருக்கிறோம். ஒவ்வொரு காலை பொழுதுமே எங்களுக்கு சில புத்துயிர் பெறக்கூடியதாக இருக்கிறது. அதாவது நீங்க பாருங்க, இந்த ஒவ்வொரு மலருமே மலர்கின்ற பொழுது அன்றைய நாள் வந்து அது ஒரு நாள் தான் அது வந்து இருக்க போகிறது இல்லையா? குறிப்பாக உதாரணத்துக்கு ஒரு ரோஜா பூவை நாங்கள் எடுத்துக்கொள்ளலாம். அது வந்து அன்றைய நாள் மாத்திரமே அது வந்து அழகாக மலர்ந்து கொண்டு செறித்து கொண்டே இருக்க போகிறது. அன்றைய நாளிலே அதனுடைய வாழ்க்கை முடிய போகுது. ஆனால் அது எவ்வித எதுவுமே எதை பற்றியுமே யோசிக்காம வாழ்க்கையில வந்து இருக்கின்ற அந்த பொழுதுல வந்து எவ்வளவு மகிழ்ச்சிகரமாக இருப்பதாக வந்து எங்களுக்கு உணர்கிறது. குறிப்பாக நாங்கள் ஒரு பூவை பார்த்தால் எப்பவுமே நாங்கள் பார்த்து முகம் சுளிப்பதே கிடையாது, பார்த்து புன்னகிப்பதை வந்து தான் நாங்கள் அதிகமாக ஒரு பழக்கமாக கொண்டதாக இருக்கிறது. அவ்வளவு தூரம் அது வந்து ஒரு நாள் தான் வாழ்ந்தாலும் மற்றவங்களுக்கு எவ்வளவு அழகாக மகிழ்ச்சியை தரக்கூடியதாக இருக்கிறது. ஆனால் நாங்கள் எங்களுக்குன்ற ஒரு வரையறை இருக்கிறது. எங்களுடைய வாழ்க்கை வந்து ஒரு அழகான ஒரு வட்டமாக இருக்கிறது. தொடக்கம் எது முடிவு எது அப்படின்னு சொல்லி தெரியாது. ஆனால் அந்த வாழ்க்கையில வந்து இவ்வளவு ஒரு அழகான வட்டத்துக்குள்ள நாங்கள் இருக்கின்ற பொழுது ஒவ்வொரு நாளுமே எங்களை பற்றும் மற்றவங்க வந்து சந்தோஷப்படும்படி நாங்கள் நடந்து கொள்வதே சிறந்ததாக இருக்கிறது. இதுக்கு வந்து நிறைய உதாரணங்களை கூட நாங்கள் சொல்லலாம். குறிப்பாக பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, நாங்கள் காலையில் எழுந்து ஒரு வேலைக்கு போறோம் சுரேகா, அந்த பொழுதுல வந்து யாருமே எங்களுடைய முகத்துல பார்த்து விட்டு போனாலும் நல்லதே நடக்கும் அப்படின்ற அளவுக்கு நாங்கள் எப்பவுமே சிரித்த முகத்தோடய இருக்க வேண்டும். நாங்கள் முகத்தை வந்து எப்பவுமே ஒரு மாதிரியாக வைத்து கொண்டு இருந்தோம் அப்படின்னு சொன்னா அவங்க யோசிப்பாங்க, ஐயோ இவங்க முகத்திலே நாங்கள் முழிச்சிட்டு போறோம் என்ற அளவுக்கு வந்து அவங்க யோசிக்கக்கூடியதாக இருக்கும் இல்லையா? கட்டாயம் சொல்லி நீங்க கூறியது போல எப்பவுமே வந்து அந்த அதிகாலை பொழுதுல வந்து எல்லோரும் என்பதை தவிர்த்து அந்த ஊர் சில மனிதர்கள் வந்து அந்த நாங்க யாருல வந்து இந்த காலை பொழுதை வந்து ஆரம்பிக்கிறோம். சில பேர் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா ரோட்லாம் வீதியால வந்து நாங்க போகின்ற வேலையில நிமிந்து பார்க்க மாட்டாங்க. ஏன்னு சொன்னா இவங்களோட முகத்துல வந்து நாங்க முழிச்சிட்டோம் அப்படின்னு சொன்னா இன்றைய நாள் வந்து எனக்கு நல்லதா இருக்குமா அப்படின்னு சொல்லி ஒரு சில பேர் வந்து அப்படியான எண்ணங்களை வந்து இருக்காங்க. ஆனா எப்பவுமே வந்து நாங்க நல்ல சிந்தனையோடு நாங்கள் எழுந்த இருந்தாலே அது நல்ல நாளாகத்தான் காணப்படுகிறது. ஆனால் மற்றவர்கள் போல நாங்களும் மற்றவர்களுடைய முகத்தை பார்ப்பதன் மூலமாக வந்து இன்றைய நாள் எனக்கு ஏதாச்சும் ஆயிடுமா அப்படின்ற ஒரு எண்ணம் வந்து பல பேருக்கு கூடுதலா பாருங்க சுதர்ஷன், இந்த கிராமத்துல வாழ்றவங்களுக்கு வந்து அதிகமாக அந்த இது இருக்குது. ஏன்னு சொன்னா அந்த சூழல்ல வந்து அவங்களுக்கு வேண்டியவர்களும் இருப்பார்கள், வேண்டாதவர்களும் இருப்பாங்க. இருக்கின்ற வேலையில வந்து அதிகாலையில வந்து எழும்பி அவங்க வேலைக்கோ சரி ஒரு கடைக்கோ சரி எங்கேயாச்சும் போகும்போது வேண்டாதவர் எதிரில் வந்துட்டாங்கன்னு சொன்னா அவர்களை அறியாம வந்து அவங்களோட முகத்தை பார்த்து அவங்களுக்கு அந்த ஏதாச்சும் அவங்கள் மூலமாக வந்து ஒரு வித்தியாசமான ஒரு செயற்பாடு, அதாவது ஒரு வெறுப்பான ஒரு கோபமான ஒரு தோல்வியான ஒரு விடயம் அந்த நாளில் நடந்துட்டு அப்படின்னு சொன்னா டக்குன்னு அந்த பார்த்தவங்க மேல பழி சொல்லிடுவாங்க. இவங்களை தான் இன்னைக்கு முடிச்ச என்னுடைய நாளே நாசமா போயிருச்சு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. எப்பவுமே வந்து நாங்க இப்படியான ஒரு கூடாத விஷயங்கள்ல வந்து ஈடுபடக்கூடாது. ஏன்னு சொல்லி பார்த்தோமாக இருந்தா நல்ல சிந்தனையோடு கடவுள் எண்ணத்தோடு நீங்கள் காலை பொழுத வந்து எழும்பி ஆரம்பிக்கின்ற வேலையிலே அது உங்களுக்கு நல்ல நாள் தான். ஏம்மா நீங்க உங்களுடைய வாழ்க்கையில வந்து ஏதாவது ஒரு பிரச்சனை நடந்தா அதை மத்தவங்க மேல பழிசாற்றுறீங்க அப்படின்றதா என்னுடைய கருத்தாக இருக்கிறது. ஏன் நான் இதை உங்களுக்கு இந்த நிகழ்ச்சியில வந்து சொல்றேன் அப்படின்னு சொன்னா, நான் இப்படியான விஷயங்களை வந்து நிறைய பார்த்துருக்கேன், நிறைய கேள்விப்பட்டிருக்கேன். அதனாலதான் இந்த காலை பொழுதுல உங்களுக்கு சொல்லணும் அப்படின்னு சொல்லி எனக்கு தோணிச்சது. இது தொடர்பாக இன்னும் பல விஷயங்களை நாங்கள் பரவலாக உங்களோட கதைக்கு காத்து கொண்டிருக்கோம். நிகழ்ச்சியில் அடுத்த பகுதி வரை காத்துட்டு இருக்க, அதனை தொடர்ந்து பேசலாம். சர்வமங்கள மாங்கல்யே சிவே சர்வார்த்த சாதகே சரண்யே த்ரியம்பகே கௌரி நாராயணீ நமோஸ்துதே. குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வர குரு சாட்சாத் பரபிரம்ம தஸ்மை ஸ்ரீ குரவே நம. ஓம் நமச்சிவாய. மேன்மைகள் சைவநீதி விளங்குக உலகமெல்லாம், நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம், அந்த நோய் நொடி இல்லாத வாழ்வு இந்த உலக மக்கள் எல்லோரும் வாழ வேண்டும் என்று கலியுகத்தின் காந்தமலை ஜோதியாகிய சபரிமலை சுவாமி ஐயப்பனுடைய திருவடிகளை சிறந்தாழ்த்தி, டேன் தமிழொழி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும், சர்வதேச இந்து மத குருபீடம் அகில இலங்கை சபரிமலை ஸ்ரீ சாஸ்தாபீடத்தின் சார்பில் இனிய வணக்கங்களும் நல்லாசிகளும். இன்று மங்களகரமான சுபகிருது வருடம்
ஆவணி மாதம் 30 நாள். 15/9/2022 வியாழக்கிழமை. இன்றைய பொழுதும் எல்லோருடைய வாழ்விலும் எல்லா விதமான சிறப்புகள் வெற்றிகள் எல்லாம் கிடைக்க இறையருளும் குருவருளும் பூர்ணமாக நிறைய பெற்றோர்கள் பெரியோர்கள் குருவானவர்கள் ஆசிரியர்களையும் வணங்கி அவர்களுடைய அன்பையும் ஆசியையும் பெறுகின்ற பொழுது எந்த நாளுமே நமக்கு நல்ல நாளாக அமையக்கூடியது. இன்று குருவாரம் என்று போற்றப்படுகின்ற வியாழக்கிழமை. இந்த வியாழக்கிழமைகளிலே நாம் ஆசார சீடராக ஆலயங்களுக்கு சென்று இஷ்ட தெய்வங்கள் குலதெய்வங்களை எல்லாம் வழிபாடு செய்து நவகிரகங்களுக்குள்ளே குபேர திசை என்கின்ற வலதிசையை நோக்கி அமர்ந்திருக்கின்ற வியாழ பகவானுக்கு மஞ்சள் பட்சி சாத்தி முடிந்தவர்கள் மஞ்சள் மலர்களாலே பொன்னச்சி போன்ற மஞ்சள் மலர்களாலே அர்ச்சனை வழிபாடுகள் செய்கின்ற பொழுதிலும் கொள்ளல் கடலை நிவேதனமாக வைத்து அதனை பிரசாதமாக அடியவர்களுக்கு வழங்குகின்ற பொழுதிலும் எல்லா விதமான சிறப்புகளும் கிடைக்குமா? நமக்கு ஒரு நல்லது நடக்க வேண்டுமாயிருந்தால் அதற்கு வியாழ சுகம் நிறைய வேண்டும். ஒரு சுபகாரியம் நடைபெறுவதற்கு வியாழ சுகம் வரட்டும் என்பார்கள். எனவே இந்த குரு பகவானுடைய அனுகிரகம் அவருடைய பார்வை நமக்கு கிடைக்கின்ற பொழுது எல்லா விதமான சிறப்புகளும் கிடைக்குமா? குரு பார்க்க கோடி நன்மை என்கின்ற வகையில் இந்த வியாழக்கிழமைகளே நாம் ஆலய வழிபாடுகளையும் செய்து தட்சிணாமூர்த்தியையும் அந்த குரு பகவானின் மஞ்சள் மலர்களாலே அர்ச்சனை செய்து வழிபாடு செய்கின்ற பொழுதிலும் எல்லாவித சிறப்புகளும் கிடைக்கும். இப்பொழுது இந்த பிதர்களுக்காகிய மகாலய பட்சம் ஆரம்பமாயிருக்கின்றது. எதிர்வரும் 25/9/2022 ஞாயிற்றுக்கிழமை அமாவாசையோடு இந்த மகாலய பட்சம் நிறைவு பெறுகிறது. எனவே இந்த இது தேய்பிறை பிரதமை முதல் இந்த அமாவாசை வரையிலே 15 திதிகளுக்கு இந்த மகாலய சிரார்த்தம் மகாலய பட்சம். எனவே இந்த 15 திதிகளும் தர்ப்பணம் செய்யக்கூடியவர்கள் செய்து கொள்வதும் முடியாதவர்கள் 9 நாளோ 7 நாளோ 5 நாளோ 3 நாளோ செய்யக்கூடிய செய்து கொள்ளலாம். அதேபோல சிறப்பாக இந்த மகாபரணி என்கின்ற மகாபரணியிலே இந்த சிராத்தம் செய்வது விசேஷம். துவாதசியிலே சிராத்தம் செய்வது விசேஷம். மத்திய அஷ்டமியிலே இந்த தர்ப்பணங்கள் சிராத்தங்கள் செய்வது விசேஷம். சகசிரகத மகாலயம் என்கின்ற சிறப்பு இவ்வாறு பல சிறப்புகளோடு கூடியதாக இந்த மகாலய பட்சத்திலே மறைந்த நம்முடைய குடும்பத்திலே இருந்து மறைந்த முன்னோர்கள் அது தாத்தா பாட்டியாக இருக்கலாம் அப்பா அம்மாவாக இருக்கலாம் சகோதரங்களாக இருக்கலாம் பிள்ளைகளாக இருக்கலாம் யாராக இருந்தாலும் அவர்கள் எல்லோரும் கூட்டமாக வந்து சேருவது இந்த மகாலயம் என்கின்ற இந்த காலத்திலே. எனவே இந்த மகாலய பட்ச காலத்திலே சைவ உணவோடு மட்டும் இருக்கின்ற வீடுகளிலே லட்சுமி கடாட்சம் நிறையுமா? எந்த விதமான கஷ்டங்கள் துன்பங்கள் சோகங்கள் வந்து நேராத வண்ணம் அந்த பிதர்கள் காத்து கொள்ளுவார்களாம். இந்த 15 திதிகளும் இந்த பிதர்கள் வீட்டை சுற்றி 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 வந்து கொண்டே இருப்பார்கள். அங்கே தூய்மையாக சைவ உணவுகளோடு மட்டும் ஆசாரமாக இருக்கின்ற வீடுகளிலே அந்த பிதர்களுடைய பார்வைப்படுகின்ற பொழுது எல்லா சிறப்புகளும் கிடைக்குமாம். அதனால தான் வீட்டு வாசலிலே ஒரு பாத்திரத்திலே சுத்தமான தண்ணீர் விட்டு எள்ளு போட்டு 2 மலர்கள் போட்டு வைக்கின்ற பொழுதிலும் அந்த பிதர்கள் மனம் மகிழ்ந்து அந்த தாகத்தை தீர்த்து ஆசி வழங்குவார்கள். எனவே இந்த முடிந்தவர்கள் இந்த வருகின்ற அமாவாசை 25/9/2022 ஞாயிற்றுக்கிழமை வரையிலே இந்த பிதர்களுக்காக மறைந்த பிதர்களுக்காக சைவ உணவுகளோடு இருந்து பிறகு அனுஷ்டானத்தில் ஈடுபட்டு தர்ப்பணங்கள் செய்து சிரார்த்தங்கள் செய்து பிதர்களுடைய அன்பையும் ஆசியையும் பெறுகின்ற வகையிலே இறையருளும் அவர்களுக்கு பூர்ணமாக நிறைய வேண்டும் என்று பிரார்த்தித்து டான் தமிழொலி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குருபீடம் அகில இலங்கை சபரிமலை ஸ்ரீ சாஸ்தாபுரத்தின் சார்பில் நல்ல ஆசிகளை கூறிக்கொள்வதில் மன மகிழ்வு கொள்கிறோம். சர்வே ஜனாஹா சுகினோ பவந்து
சமஸ்த சன்மங்களானி சந்து சுபம். இறையேசுவில் என் அன்பு நெஞ்சங்களே, கிறிஸ்தவ நற்சிந்தனை வேளையிலே உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்வு கொள்கின்றேன். நாம் மனிதர்களோடு மனிதர்களாக தொடர்புகளை ஏற்படுத்துவதற்கு அடையாளங்களை பயன்படுத்துகின்றோம். எங்களுடைய உடல், எங்களுடைய சிரிப்பு, எங்களுடைய அசைவுகள் ஒரு அடையாளமாக இருக்கின்றது. உள்ளத்திலே இருக்கின்ற உணர்வுகளை நாங்கள் வெளிக்கொண்டு வருவதற்கு, அவ்வாறு இறைவன் மனிதர்களோடு தொடர்பு கொள்வதற்கு அடையாளங்களை பயன்படுத்துவார். அந்த அடையாளங்கள் எங்களுக்கு இறைவன் தருகின்ற சந்தர்ப்பங்களாக அமையலாம். இவ்வாறு காலத்திற்கு காலம் இறைவன் இறைவாக்கினர்களை அனுப்பி, அல்லது தன்னுடைய உதடுகளாக, தன்னுடைய பிரதிநிதியாக, தன்னுடைய வார்த்தையை போதிப்பதற்கு, பேசுவதற்கு மக்களுக்கு மனிதர்களை அடையாளங்களாக அனுப்பினார். இவ்வாறு யோனா என்கின்ற இறைவாக்கினரை நினிவே என்ற அந்த நாட்டு மக்களுக்கு அனுப்புகின்றார். அவர்களுடைய வாழ்வு எல்லாம் ஒழுக்கமில்லாத வாழ்வாக, இறைவனுடைய அறநெறிகளை அவர்கள் பின்பற்றாமல் அழிவுக்குரிய வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருந்த பொழுது அவர்கள் மத்தியிலே யோனா என்கின்ற இறைவாக்கினரை அனுப்புகின்றார். அந்த மக்கள் யோனாவினுடைய போதனையை கேட்டு அரசன் முதல் கடைசி ஆள் வரை அவர்கள் எல்லோரும் இந்த போதனையினாலே மனமாற்றம் பெற்றவர்களாக, அவர்கள் தவம் இருந்து செபம் செய்து தியாகம் புரிந்து அவர்களுடைய மனமாற்றத்தை வெளிக்கொணர்ந்தார்கள். இவ்வாறு இந்த இயேசுவுடைய காலத்திலே சிலர் வந்து இயேசுவை சோதிப்பது போன்று ஒரு அடையாளத்தை செய்து காட்டும், ஒரு புதுமையை செய்து காட்டும், அப்பொழுது நாங்கள் உம்மை நம்புவோம் என்று சொல்லுகின்றார்கள். ஆமாம் நெஞ்சங்களே, அப்பொழுது இயேசு உடனடியாக ஒரு அடையாளத்தை செய்து அவர்களை நம்ப வைக்கலாம் என்று எண்ணவில்லை. அவர்களை சாடுகின்றார், அவர்களை பேசுகின்றார், கண்டிக்கின்றார். அடையாளத்தை தேடுகின்றீர்கள். இறைமகன் இயேசுவே ஒரு அடையாளமாக, இறைவனுடைய அருட்சாதனமாக இருக்கின்றார். ஆண்டவருடைய அன்பை, இரக்கத்தை, ஆண்டவருடைய கனிவை, ஆண்டவருடைய பொறுமையை இந்த இயேசு மக்களுக்கு போதனையாகவும் சாதனையாகவும் எடுத்து காட்டினார். இயேசு ஒரு தனிப்பெரும் அடையாளமாகும், அடையாளத்தை தாண்டிய ஒரு அருட்சாதனமாகும். ஆண்டவருடைய முகத்தை இந்த உலகத்திலே காண்பித்தவர் இயேசு. அவர் கருணையுள்ளவர், இரக்கமுள்ளவர், மன்னிக்கின்றவர், ஏற்றுக்கொள்ளுகின்றவர், அவர் நல்லவர் என்பதை இயேசு எடுத்து காட்டினார். ஆனால் எல்லோரும் அதை இனம் கண்டுகொள்ளவில்லை. ஆகினாலே இறைவனும் யார் எனக்கு என்பதை நாங்கள் இந்த நாளிலே கேட்கலாம். இந்த இறைவன் எங்களுக்கு என்ன அடையாளத்தை தந்திருக்கின்றார் என்றால், எல்லா அடையாளங்களுக்கும் மேலாக, எல்லா மனித அடையாளங்களுக்கும் மேலாக இயேசுவை தந்திருக்கின்றார். இந்த இயேசு கிறிஸ்துவை நாங்கள் அறிவதன் மூலமாக, அவருடைய போதனையை கடைப்பிடிப்பதன் மூலமாக நாங்கள் இறைவன் எம் மத்தியிலே இருக்கின்றார் என்பதையும், எங்களுடைய வாழ்வு சிறப்பாக அமைய வேண்டும் என்பதையும், அது ஆண்டவருடைய திட்டம் என்பதை நாங்கள் உணர்ந்து கொள்வோம். எனவே நாங்கள் இறைவன் எங்களோடு பேசுகின்றார், அடையாளங்கள் மூலமாக பேசுகின்றார் என்றால், எல்லா அடையாளங்களுக்கும் மேலாக ஆண்டவர் இயேசு, அவரை நாங்கள் ஏற்றுக்கொள்வோம். அவருடைய போதனையை நாங்கள் படித்து கொள்வோம். அவருடைய போதனையை அறிந்து நாங்கள் அதன்படி ஒழுகுவோம். எங்களுடைய வாழ்க்கையிலே மாற்றங்கள் எழ வேண்டும். இந்த மாற்றத்தினூடாகத்தான் நாங்கள் படிப்படியாக இறைவனை நோக்கிய பயணத்திலே நாங்கள் முன்னேற்றம் காணுவோம். இந்த அருளுக்காக இந்த நாளிலே நாங்கள் இறைவனை பார்த்து மன்றாடுவோமாக. ஆமென்.
அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நஹ்மதுஹு வநுஸல்லி அலா ரசூலிஹில் கரீம். அம்மா பஅத். அன்பின்கினிய சகோதர சகோதரிகளே, நாம் உலகத்திலே வாழக்கூடிய நமது குறுகிய கால வாழ்க்கையில் நாம் நமக்காக மாத்திரம் வாழாமல் மற்றவர்களுக்கும் பயனளிக்கக்கூடியவர்களாக வாழ வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறுகிறார்கள், மனிதர்களில் சிறந்தவர் மக்களுக்கு பயனளிக்கக்கூடியவர் என்று கூறுகிறார்கள். ஆம், அதில் பல ஆயிரம் அர்த்தங்கள் இல்லாமல் இல்லை. யார் ஒருவர் மற்றவர்களுடைய துன்பத்திலும் கஷ்டத்திலும் பங்கெடுக்கிறாரோ அவர் உலகத்தை விட்டு மரணித்தாலும் அந்த உன்னதமான ஜன்னத்தை நிகழ்ந்த சுவர்க்கத்தை அடைந்து கொள்வதற்கு அது ஒரு வாய்ப்பாக அமைகிறது. ஒரு நாள் பொழுது நபி அவர்கள் தன்னுடைய தோழர்களோடு மரணத் தருவாயில் இருக்கின்ற ஒரு மனிதனுடைய வீட்டுக்கு மதீனாவிலே செல்லுகிறார்கள். அந்த மனிதரோ மரணத் தருவாயிலே இருக்கிறார். மரணத் தருவாயிலிருந்து அந்த மனிதர் கூறுகிறார், அது புதியதாக இருந்திருக்கக்கூடாதா என்று கூறி சற்று நேரத்திலே அவர் மரணித்து விடுகிறார். மரணத்தினுடைய தருவாயில் அவர் கூறி அந்த வார்த்தை சஹாபாக்களை சிந்திக்க தூண்டியது. சஹாபாக்கள் நபிகளாருடைய தோழர்களை அப்படியே சிந்திக்க தூண்டியது. அந்த மனிதனுடைய கடமைகளை செய்துவிட்டு நபி அவர்களும் தோழர்களும் அந்த இடத்திலிருந்து வெளியே வருகிறார்கள். அருமை தோழர்கள் நபிகளாரை சூழ்ந்து கொள்ளுகிறார்கள். நபியே நாயகமே, அந்த மனிதனுடைய மரணத் தருவாயிலை நாம் கலந்து கொண்ட நேரத்தில் மரணத் தருவாயில் உயிர் பிரிவதற்கு முன்னால் அந்த மனிதர் சொன்னாரே, அது புதியதாக இருந்திருக்க கூடாதா என்று சொன்னாரே, அதனுடைய அர்த்தம் நமக்கு புரியவில்லை நபியே நாயகமே. அதற்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இந்த மனிதர் ஒரு நாள் வீட்டில் இருக்கிற நேரத்தில் ஒரு மனிதர் வீட்டுக்கு தேடி வந்து தனக்கு மாற்று ஆடைகள் இல்லாமல் இருப்பதாகவும் எனக்கு உடுத்துவதற்கு என்னுடைய மானத்தை மறைப்பதற்கு ஆடைகள் தாருங்கள் என்று ஆடை அணிவிக்குமாறு கேட்ட நேரத்தில் இந்த தோழரிடத்திலோ பழைய கிழிந்த கந்தலான பல தையல்கள் போடப்பட்ட ஆடை மாத்திரமே இருந்தது. அதை அவர் அவருக்காக கொடுத்தார். அந்த ஆடையை கொடுத்து அவருடைய மானத்தை மறைத்ததற்காக இறைவன் இவருக்கு சுவர்க்கத்தின் காட்சியை மரணத் தருவாயிலே காண்பித்தான். அப்போது அந்த மரணத் தருவாயில் இருந்த மனிதர் இறைவனிடத்திலே கேட்டார், இறைவா, அழகிய சுவர்க்கத்தை நான் பார்க்கிறேன், இந்த சுவர்க்கம் மிக மிக அழகாக இருக்கிறது, இது யாருக்குரியது என்று கேட்ட நேரத்தில் இறைவன் சொன்னால், இது உனக்குரியது தான். இந்த மனிதன் கேட்கிறான், இந்த சுவர்க்கத்தை அடைந்து கொள்வதற்கு அப்படி ஒரு நன்மையான காரியங்களை நான் செய்யவில்லையே. இறைவன் சொன்னான், என்னுடைய அடியார்களில் ஒரு அடியான் மாற்று ஆடை இல்லாமல் ஏங்கி தவித்த நேரத்தில் உன்னிடத்திலே இருந்த கந்தலான கிழிந்த தையல்கள் பல போடப்பட்ட ஆடையேனும் கொடுத்து அவனுடைய மானத்தை நீ மறைத்து காப்பாற்றினாயே, அதற்கு பகரமாக நான் உனக்கு சுவர்க்கத்தை தருகிறேன் என்று அந்த அழகிய சுவர்க்கத்தை மரண வேளையில் இறைவன் காட்டிய போதுதான் இந்த மனிதர் சொன்னார், நான் கொடுத்த ஆடை புதியதாக இருந்திருக்க கூடாதா என்று மரணத் தருவாயில் சொல்லி கவலைப்பட்டார் என நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள். ஆம், இல்லை என்று சொல்லவில்லை, இருப்பதை கொடுத்து மகிழ்ந்தார். அந்த பெருமகனாருக்கு இறைவன் கொடுத்த சன்மானத்தை பார்த்தீர்களா? எத்தனை ஏழைகள், எளியவர்கள், அனாதைகள், விதவைகள் இப்படியான பல தேவைகளோடு எங்களுடைய இல்லம் நாடி நாளாந்தம் வருகிறார்கள். எங்களுடைய தொழிலகங்களை நோக்கி வந்து செல்லுகிறார்கள். எங்களிடத்திலே மனம் விட்டு வெட்கம் விட்டு பல வார்த்தைகளை, பல அவர்களுடைய தேவைகளை கேட்கத்தானே செய்கிறார்கள். நாம் இயலுமான வரைக்கும் எங்களிடத்திலே உள்ளவற்றை நாம் அவர்களுக்கு கொடுத்து மகிழ வேண்டும். உதவி தேடி வருகின்றவர்களை விரட்டிவிடக்கூடாது. யாசகம் கேட்டு வருகின்றவர்களுடைய உள்ளத்தை புண்படுத்தி விடக்கூடாது. அவருடைய முகத்திலே நாம் பாய்ந்து அவர்களுடைய உள்ளத்தை தாக்கிவிடக்கூடாது. எங்களால் முடிந்த உதவிகளை செய்து அவர்களை வழி அனுப்பி வைப்போமையாக இருந்தால் நிச்சயமாக இறைவன் நம்முடைய உதவியைக் கண்டு சந்தோஷமடைவான். இறைவன் தந்த அருட்கடாச்சங்களிலிருந்து செலவழிக்குமாறுதானே இறைவன் எங்களை பார்த்து கட்டளையிடுகிறான். நாம் பிறந்து வருகின்ற நேரத்திலே ஒன்றும் இல்லாத வெறும் கையோடல்லவா பிறந்து வந்தோம். இவ்வளவு அருட்கொடைகளோடு இறைவன் எம்மை வாழ வைத்திருக்கிறானே, அந்த இறைவனுக்காக நாம் இதனை கொடுத்து மகிழ முடியாதா? இறைவனுடைய அடியார்களுடைய துன்பங்களையும் கஷ்டங்களையும் போக்குவதற்காக இப்படியான நற்கிரிகைகளில் நாம் ஈடுபட்டு இறைவனுடைய நன்மதிப்பை பெற்றுக்கொள்ளக்கூடாதா?
இதுவல்லவா இறைவனுடைய பாதையிலே நாம் செலவழிக்கக்கூடிய இறைவனுடைய திருப்திக்காக நாம் கொடுத்து மகிழக்கூடிய சந்தோஷமாக இருக்கிற கொடுத்த இறைவன் எடுத்தும் சோதிப்பதற்கு சக்தியுடையவன் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. இறைவன் கொடுத்தும் சோதிப்பான், எடுத்தும் சோதிப்பான். நாம் கொடுத்து மகிழக்கூடியவர்களாக இருப்போமையாக இருந்தால் நிச்சயமாக சத்தியமாக அந்த இறைவன் நமக்கு அள்ளித்தருவதில் கஞ்சத்தனம் அடைய மாட்டான். எல்லாம் வல்ல இறைவனின் அருளையும் அன்பையும் பெறுவோமாக. வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.